அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆவாரம் பூ பால் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம் அதாவது ஆவாரம் பூ மில்க் ஷேக் ஆவாரம் பூன்னும் போது அதுல எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும் பல வகையான நோய்களுக்கு மருந்தாயிருக்க கூடியது இந்த ஆவாரம் பூ குறிப்பா சொல்லணும்னா சர்க்கரை நோய்க்கு ஒரு சிறந்த மருந்து அப்படின்னே சொல்லலாம் இந்த ஆவாரம்பூ உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கக்கூடியது கோடை காலத்துல செய்யக்கூடிய இந்த ஆவாரம் பூப்பால தினமும் குடிக்கும் போது உடல்ல ஏற்படக்கூடிய தாகம் வியர்வை அதே மாதிரி கோடை காலத்துல வியர்வையில ஒரு விதமான துர்நாற்றம் இருக்கும் அந்த துர்நாற்றம் எல்லாமே சரியாகும் முடி கொட்டுறது பிரச்சனை குறையும் உடல் உஷ்ணம் குறையும் பித்தம் குறையும் நீர்க்கடுப்பு பிரச்சனை வராது பிசிஓடி பிரச்சனை உள்ள பெண்கள் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர முடியும் வெள்ளைப்படுதல் குறிப்பு குறையும் இந்த ஆவாரம் பூவை எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் பல நன்மைகள் இருக்குது இவ்வளோ நன்மைகள் இருக்கிற இந்த ஆவாரம் பூவில் எப்படி ஆவாரம் பூ பால் தயாரிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் ஆவாரம் பூ ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கிறேன் இந்த ஆவாரம் பூவை ஒரு உரல்ல போட்டு இடிச்சுக்கலாம் ஏன் உரல்ல போட்டு இடிக்கணும் அப்படின்னா ஆவாரம் பூவுக்குன்னு சில மனமும் குணமும் இருக்கும் இதை நம்ம இது மாதிரி இடி உறலை போட்டு போது தான் அந்த மனமும் அந்த சுவையும் நமக்கு கிடைக்கும் இதே நீங்கள் வந்து இதை மிக்சியில் போட்டு பயன்படுத்தும் போது அதோடய சுவை மனம் மாறிடும் அதிகமான கசப்புத்தன்மையாகிடும் அதனால தான் நம்ம இடி உரளில் போட்டு இதை இடிக்கணும்னு சொல்கிறது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்து அந்த ஆவாரம் பூவோடு சேர்த்து இடிச்சுக்கலாம் இடித்த இந்த ஆவாரம் பூ விடுதுகளை ஒரு டம்ளருக்கு மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே கால் மூடி தேங்காவை உடச்சி நான் துருவி நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த தேங்காய் பாலையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் குழந்தைகளுக்கு ஆவாரம் பூவாக கொடுத்தா பிடிக்காது இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும் இப்போது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரையை சேர்த்துக்கலாம் நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் இந்த ஆவாரம் பூ தினமும் எடுத்துக்கும் போது உடலில் இருக்கிற பல விதமான பிரச்சனைகள் சரியாகும் அதுவும் இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்து சேர்த்துருக்கிறதுனால வயிறு சம்மந்தமான எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஏன் அப்படின்னா தேங்காய் பாலில் பி சத்து அதிகமாகவே இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய ஆவாரம் பூ ஷேக் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களுடைய ஃபீட்பேக்கை எங்களுக்கு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி